செல்வம் சேர வேண்டுமா தொழில் சிறக்க வேண்டுமா பணம் நிறைய வர வேண்டுமா இதற்கெல்லாம் வந்து நம்ம மகாலட்சுமி வழிபாடு தான் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் சின்ன சின்ன பரிகாரங்கள் எளிமையாக செய்துக்க கூடிய ஒரு சில பரிகாரங்களையும் மகாலட்சுமி வழிபாட்டோடு நம்ம சேர்த்து செய்யும்போது பலன்கள் அபரிமிதமாக இருக்கும் சரி இப்போ வந்து மகாலட்சுமிக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை காலையிலையும் பூஜை பண்ணலாம் மாலை சந்தியா காலத்திலும் நம்ம பூஜை பண்ணலாம் பிரம்ம முகூர்த்தத்திலும் பூஜை செய்யலாம் பிரதோஷ காலத்திலும் பூஜை செய்யலாம் அப்போ வந்து ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையில் வாங்கிட்டு வருவது சிறப்பு அந்த வெள்ளிக்கிழமையில் அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம துடைக்கணும் எதால் துடைக்கணும் பன்னீரில் கொஞ்சம் ஜவ்வாது அத்தர் இதெல்லாம் கலந்து பச்சை கற்பூரம் சிறிது நுனிக்கு போட்டு அதை வந்து ஒரு காட்டன் துணியில் வச்சு நம்ம தொட்டு அந்த மகாலட்சுமி ஃபோட்டோவை முதல்ல துடைக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஃபோட்டோவை தொடச்சி பூஜை மாடத்தில் வைங்க சந்தனம் கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் அந்த ஃபோட்டோவுக்கு வைக்கணும் வச்சுட்டு வாசனை மலர்கள் முல்லைப்பூ மல்லிகைப்பூ சம்மங்கி மலர் ரோஜா அப்புறம் வந்து மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி வாசம் செய்யும் மலர் எது தாமரை மலர் இல்லைங்களா அந்த தாமரைப்பூ இந்த பூக்களை எல்லாம் மகாலட்சுமிக்கு சாற்றி வழிபாடு செய்யலாம் சரி ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தாச்சு தொடைச்சாச்சு பொட்டு வச்சாச்சு பூ வச்சாச்சு அப்புறம் என்ன செய்யணும் குடிப்பதற்கு நீர் குவைக்கணும் ஒரு டம்ளரில் சுத்தமான புதிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி வைங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பால் வந்து ஒன் நைவேத்தியம் வந்து ஒரு சக்கரை வெள்ளம் தேன் இந்த மாதிரி ஏலக்காய் தட்டி போட்டு ஒரு பால் கூட நீங்கள் காய்ச்சி சுண்டை காய்ச்சி நீங்கள் வச்சிங்கன்னா கூட அது கூட மகாலட்சுமிக்கு மிக பிடித்தமான ஒரு நெய்வேத்தியமாக இருக்கும் கடலை மாவு இனிப்பு நெய் கலந்த பொருட்கள் வந்து பிரசாதங்கள் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப ப்ரீத்தி அப்போ வந்து என்ன என்ன இருக்குது கடலை மாவு நெய் இனிப்பு கலந்தது என்ன இருக்குது லட்டு பூந்தி மைசூர்பாக்கு இதெல்லாம் வந்து மகாலட்சுமிக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்களாக அமைகிறது இது இது நெய்வேத்தியம் வைக்கலாம் வச்சுட்டு விளக்கு நெய் விளக்கு ஏற்றி வைக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் தான் நான் வீட்டில் ஏற்றுறதுக்கு எப்பயுமே சிறப்பான ஒரு எண்ணெய் நான் சுத்தமான செக்குல ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய் தான் ஒரு சின்ன அகல் விளக்கு வைங்க அது ஒரு அரை மணி நேரம் எரியட்டும் போதும் வந்து பெரிய விளக்கு வச்சு நாலஞ்சு விளக்கு வச்சு அதில் வந்து இந்த தீப எண்ணெய் கலப்பு எண்ணெய் அந்த எண்ணெய் இந்த எண்ணெய்னு விற்கிற அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து ஊற்றி அது நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ள பகல் ஃபுல்லாக எரியும் சில பேர் வீட்டில் அப்படி தீபத்தை எரிய விட்டு அந்த அதுலேருந்து வர நச்சு புகைகளால் உடல்நிலை கோளாறுகள் ஏற்பட்டு அதெல்லாம் வேண்டாம் நல்ல சுத்தமான எண்ணெய் லிட்டர் நானூறு ரூபானாலும் அந்த ஒரு லிட்டர் எண்ணெயை வாங்கிட்டு வந்து மகாலட்சுமிக்குன்னு வச்சுருங்க ஒரு சின்ன மகள் விளக்கில் ஒரு குளிகரண்டி எண்ணெயை ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இந்த தீபம் பிரகாசித்தாலும் போதுமானது தான் அப்படி தான் பண்ணுவாங்க அந்த காலத்தில் கொஞ்சம் நேரம் விளக்கே திச்சுட்டு பெருசு பண்ணிவிட்டுங்க விளக்க கையணிச்சு வைங்க இப்படி சொல்லிவிடுவாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அதை செஞ்சுடுவாங்க அது போலவே நாமும் செய்யலாம் செஞ்சுட்டு அம்மா நிரந்தரமாக எங்கள் வீட்டில் நீங்கள் வாசம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு என்ன ஸ்தோத்திரங்கள் தெரியுமோ அதெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து ஒரு வழிபாடு செய்யலாம் சரி இப்போ இதில் வந்து இப்போ நான் ஒரு பரிகாரம்னு சொன்னேன் இல்லையா அதில் என்ன நீங்கள் செய்யலாம் அப்படின்னா நல்ல எலும்பிச்சம்பழம் நல்ல பெரிய பழமாக மறுக்கள் இல்லாமல் பார்த்து ஒரு பழம் வாங்கிட்டு வந்துக்குங்க வாங்கிட்டு வந்துட்டு வெள்ளிக்கிழமை முதல் நாள் வாங்கிட்டு வந்துக்குங்க வாங்கிட்டு வந்துட்டு அந்த பழத்தில் நல்ல சுத்தமான குங்குமம் நல்ல வந்து தரமான குங்குமமாக வாங்கிக்கிங்க அந்த குங்குமத்தை பன்னீர் விட்டு அந்த குங்குமத்தை வந்து என்ன செய்யுங்க அந்த பூக்களின் காம்பால் கூட நம்ம வந்து அதில் எழுதலாம் மாதுளம் குச்சி வச்சியும் நம்ம எழுதலாம் அந்த மாதுளம் குச்சி வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு மாதுளம் குச்சி உடச்சி வச்சுக்கிட்டு அந்த குச்சியால் அந்த குங்குமத்தை தொட்டு தொட்டு ஸ்வஸ்திக்க அந்த ஸ்வஸ்திக்க அதில் நீங்கள் வரையணும் எலுமிச்சம்பழத்தில் குங்குமத்தால் வரைந்து மஞ்சள் பொட்டு வைங்க வச்சுட்டு அதை வந்து மகாலட்சுமி பாதத்தில் வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி துதிகளை பாடி அன்னைக்கு பூஜையை நிறைவு செய்யுங்கள் நிறைவு செய்துட்டு மறுநாள் காலையில் அந்த பழத்தை எடுத்து குங்குமத்தை நீங்கள் சேகரித்து நீங்கள் நெத்தியில் வச்சுக்கலாம் அந்த ஸ்வஸ்தி குறைஞ்சோம் இல்லைங்களா அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கலாம் டெய்லி அடுத்தது அந்த பழத்தை ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் பிழிந்து ஒரு ஜூஸாக பண்ணி வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு அதை வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ஒரு ஒரு டம்ளர் அருந்தி விடலாம் இது வந்து தொடர்ந்து செய்துட்டே வாங்க வெள்ளிக்கிழமை வெளி ஒரு ஒம்பது வெள்ளிக்கிழமை செய்ங்க செஞ்சு பாருங்கள் வந்து ஒரு பொருளாதார தட்டுப்பாடில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன வெளிச்சம் தெரியுது சரியாகுது கிளியர் ஆகுது பணம் வரவு வர வேண்டிய பணம் வருது இல்லை வந்து தொழில் கொஞ்சம் எக்ஸஸாக நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டினியூஸாக பண்ணலாமே இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை இல்லையா அப்போ வந்து மொத்தமாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தொழில் சிறக்கணும் பணவரவு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் செல்வம் சேரணும் அப்படின்னா சேரணும்னா என்ன சேமிப்பு சேமிப்பு பெருகணும் அப்படின்னாலே நம்ம கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரே விஷயம் மகாலட்சுமி வழிபாடு தான் இதை நீங்கள் கண்டினியூஸாக செய்துட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தொழிலில் உள்ள ப்ராப்ளம்லாம் சரியாகி பணம் வரவு ஏற்படும்